இந்த கதை வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ரெட் இண்டியன் ஸ்டோரி, ஒரு செரோக்கி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க கிட்டேருந்து இங்கே வந்தது. அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு பெரியவர் இருக்கார். அந்த பெரியவர் வந்து தன்னுடைய பேரப்பிள்ளையை கூப்பிட்டு கதை சொல்கிறார். கதை சொல்லும்போது சொல்கிறார், அதாவது ஏன் மைண்டுக்குள்ளே ஒரு ரெண்டு ஓனாய் இருக்குது. இந்த ரெண்டு ஓனாயில் ஒன்று வந்து ரொம்ப மோசமானது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப மோசமானது. அதுக்கிட்ட வந்து கோபம் இருக்குது, பொறாமை இருக்குது, கவலை இருக்குது, பிடிவாதம் இருக்குது, சுய பச்சாதாபம் இருக்குது, குற்ற உணர்வு இருக்குது, பொய்யுறு உரைத்தல் குவாலிட்டி இருக்குது, ஆதிக்க புத்தி இருக்குது, அகந்தை இருக்குது. இது எல்லாம் இருக்கக்கூடிய அதனுடைய மொத்த உருவமான ஓனாய் ஒரு பக்கம். இன்னொரு ஓனாய் கூட இருக்குதுப்பா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நல்ல ஓனாய். அதுக்கிட்ட ஆனந்தம், நிம்மதி, அமைதி, நம்பிக்கை, பணிவுடைமை, அப்புறமா அன்புடைமை, நம்பகத்தன்மை, மற்றவர் மேல் அக்கறை, அப்புறமா வள்ளல் மனப்பான்மை, அப்புறமா உண்மை, இறை நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்த ஒரு நன்மையினுடைய மொத்த உருவமான இன்னொரு ஓனாய் அது. இது ரெண்டுமே எனக்குள்ளே இருக்குது, இது ரெண்டும் சண்டை போட்டுக்குது எப்போ பார்த்தாலும், என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன் பேரப்பிள்ளைக்கிட்ட சொல்கிறார். பேரப்பிள்ளை கவனிக்கிறான், ரெண்டு ஓனாய் சண்டை போட்டுக்குது, ஒன்று வந்து தீயத்தன்மையுடையது, ஒன்று நன்மைத்தன்மையுடையது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த பேரப்பிள்ளை கேட்குறான், இதை ரெண்டுத்தில் எது தாத்தா வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிரிச்சுக்கிட்டே இந்த பெரியவர் சொல்கிறார் தன்னுடைய பேரப்பிள்ளைக்கிட்ட, எதுக்கு நீ அதிகமாக தீனி போட்டு வளர்க்குறியோ அது ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுதான் ஜெயிக்கும் அப்படின்றார். கதையினுடைய அர்த்தம் புரிஞ்சிச்சா? ஏன்னா இது ரெண்டுமே நம்ம மனதுக்குள்ளே இருக்குது, எதிரி வெளியே இருந்து கிடையாது. நம்ம தான், நம்ம எதுக்கு தீனி போட்டு வளர்க்குறோமோ அது ஸ்ட்ராங்காகும். அது ஸ்ட்ராங்காகும் போது எதிரியான ஒன்றத்தை அடித்து சாவடிச்சிடும். அப்போது நெகட்டிவ் அந்த தீயத்தன்மையுடைய அந்த ஓனாயை வந்து நம்ம வந்து அதிகமாக தீனி போட்டு வளர்த்தோம்னா என்ன ஆகும்? நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். பாசிட்டிவ் தன்மையுடைய அந்த நல்ல ஓனாய் எனக்கு நம்ம தீனி போட்டால் என்ன ஆகும்? அது ஸ்ட்ரென்த் ஆகும், நெகட்டிவ் வந்து அதை அழிச்சிடும். ஸோ எதுக்கு நீங்கள் தீனி போட்டு எதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்களோ அதுதான் இந்த கதையினுடைய டோட்டல் சாராம் சொன்னேன். எதுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த் அதிகமாக கொடுக்குறீங்களோ, எதை ஃபீட் பண்ணுறீங்களோ, அந்த ஃபீடு அந்த ஸ்ட்ரென்த்து அதனுடைய எதிரியை அழித்து இது வரும்.